அனைத்து டிஎன் விசா நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது விதமான டெக்னாலஜி பற்றி தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹைட்ரஜன் பெராக்சைடை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நார்மலாக வந்து பயன்படுத்தக்கூடிய தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா H2O மட்டும் தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிஜன் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, H2O2 இருக்குது. நாம் வந்து கையில் வந்து அடிப்பட்டாவோ காயப்பட்டாவோ உடனே என்ன பண்ணுவோம், மெடிக்கலில் போய்ட்டு ஒரு டின்ச்சரை வாங்கி மேலே போட்டு க்ளீன் பண்ணுவோம். அதிலும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3-6% தான் இருக்குது. ஆனால் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்குது. நம்ம இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா 6 லிட்டர் பயன்படுத்தினா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா 200 லிட்டர் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து பயன்படுத்தலாம். இது நம்ம பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேஜில் வேணாலும் பயன்படுத்தலாம். அனைத்து வகையான பயிர்களுக்கும் வந்து பயன்படுத்தலாம். காய்கறி பயிர்கள், பூ வகை பயிர்கள், அனைத்து வகையான பயிர்களுக்கு வந்து இது வந்து பயன்படுத்தலாம். இது வந்து பயன்படுத்துகிறனா நம்ம பயிர்கள் வந்து என்னென்ன பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீட் ட்ரீட்மெண்ட் கெமிக்கலை வந்து பயன்படுத்தலாம். அதாவது நம்ம வந்து விதையை வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 லிட்டர் தண்ணியில் வந்து 1 கிலோ விதையை வந்து இது வந்து ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து 10 ml வந்து எடுத்துக்கின்னு 1 hour வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விதையை வந்து விதைச்சிங்கன்னா அந்த விதைகள் வந்து வீரியத்துடன் 100% வந்து எல்லா விதைகளும் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணில் வந்து சாயில் வந்து கொடுக்குறதுனால சாயில் வந்து நல்லா லூஸ் ஆகும். லூஸ் ஆகாதனால் நம்ம தாவரங்கள் வந்து வேர் வளர்ச்சி வந்து வேகமாக இருக்கும். அப்புறம் ஒயிட் ரூட் ஃபார்மேஷன், அதாவது வேர் வந்து புதிய வேர்கள் வந்து நிறையா உற்பத்தி பண்ணும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பயிர்கள் வந்து வேகமாக வந்து டெவலப்மெண்ட் ஆகும். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா நெமடோட்ஸ் வந்து கிளியர் பண்ணும். நம்மளோட பயிர்கள் வந்து ரொட்டேஷன் பண்ணாமல் அதே பீல் வந்து இன்னொரு கிராப்பு போட்டாங்கன்னா அதாவது வேர் முடிச்சு வந்து அதிகமாக வரும், அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பயிர்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோட வீசி வந்து வளர ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாயில் pH, அதாவது கார அமிலத்தன்மை வந்து 6.5 கீழே இருந்தாவோ இல்லை 7.5 மேலே இருந்தாவோ நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து எதுவுமே நம்மளோட செடிகள் வந்து எடுக்காமல் சோர்ந்து போன மாரி இருக்கும். அப்போ வந்து இது வந்து பயன்படுத்தினா நம்ம pH வந்து சமநிலைப்படுத்தி கொடுத்துரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொட்டு நீர் பாசனம் வழியே கொடுக்கும் போது சொட்டு நீரில் வந்து அடப்பு இருந்தோ, அதாவது ட்ரிப்பில் வந்து ஏதாச்சும் அடப்பு இருந்தோ அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். அதே போல் அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து பயன்படுத்துக்கலாம். அனைத்து விவசாய நண்பர்களும் வந்து சேஃப்டியாக வந்து பயன்படுத்துங்க. தெரியாமல் வந்து கையில் பட்டுட்டால் கை வந்து ஃபுல்லாக மறுத்துடும். 1 hour வந்து கையெல்லாம் மறுத்துட்டு அப்புறம் ஃபுல்லாக வந்து வெள்ளை வெள்ளையாகிடும். மேலும் இது போன்ற விவசாயம் சம்மந்தமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க விரும்புங்க. மறக்காமல் நம்ம டிஎன் விவசாய மகன் யூடியூப் சேனலை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் வந்து இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.